Hi friends, today நம்ம சேனல்ல கருவாட்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமா சின்ன வெங்காயம் போடுறேன். கருவேப்பில் ஒரு கொத்து போட்டுக்கோங்க. நீங்க எந்த கருவாடு எடுத்துக்கிறீங்களோ அதையே எண்ணெய்க்குள்ள போட்டுக்கோங்க. எண்ணெயிலேயே கருவாட்டை போட்டு வதக்கும்போது தான் நமக்கு கருவாட்டு குழம்பு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். இப்போ இது கூட ஒரு முருங்கக்காய் ரெண்டு கத்திரிக்காய் இதையும் போட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது வதங்கற டைத்துல ஒரு பாத்திரத்துல 5 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் எடுத்துக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் chili powder 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள்தூள். இப்போ இது கூட ஒரு lemon சைஸ் அளவுக்கு புளி கரைச்சு வச்சிருக்கேன் இதையும் ஊத்திக்கலாம். லம்ப்ஸ் இல்லாம நல்லா கரைச்சு விட்டுக்கோங்க. நம்ம கருவாட்டு குழம்புக்கு தேவையான மசாலா வந்து இது மூணும் தான். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சு வச்சிருக்க மசாலாவை இதில் ஊத்திக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியா வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் நல்லா பச்சை வாசா போற அளவுக்கு ரெண்டு கொதி கொதிக்கட்டும். மசாலாலாம் பச்சை வாசம் போயிடுச்சு. இது கூட அரை மூடி தேங்காய் அரைச்சு வச்சிருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் அரைச்சு ஊத்துனீங்கன்னா உங்களுக்கு குழம்பு நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும், திக்கான கன்சிஸ்டன்சிலையும் கிடைக்கும். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேங்காய் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. கடைசியாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குழம்பு தண்ணி மாதிரி வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இன்னும் கொஞ்சம் கெட்டியான கன்சிஸ்டன்சியில் வேணும்னா இன்னொரு 10 நிமிஷம் குழம்பு கொதிக்கணும். அவ்வளோதான், நம்ம சூப்பரான கருவாட்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த டைப்பில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.